கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மண்பானை தண்ணீரை மக்கள் பயன்படுத்த தொடங்கினர். இதனால் மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாகரிக மறுமலர்ச்சி என்ற பெயரில் தற்போது மண்பானைகளில் தண்ணீர் ஊற்றி வைப்பது என்பது மட்டுமில்லாமல் உணவு சமைப்பதும் கூட அடியோடு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் மண்பானைகளுக்கு எப்போதும் மவுசு உண்டு. கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து சமாளிக்க மண்பானையில் இருக்கும் குளிர்ந்த நீரை பலரும் பருகி வருகின்றனர். இதற்காக மண்பானையை மக்கள் நாடுவதால் தற்போது வெயிலைப் போல் மண்பானை விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பெரியார் சாலையில் உள்ள மண்பானை கடைகளில் மக்கள் அதிக மண்பானைகளை வாங்கி செல்கின்றனர். மண்பொருளோட பயன்பாடுன்னு பார்க்கும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மண் சட்டிலையும் இல்லைன்னா பாட்டிலில் குடிக்கும் போது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு இப்போ மற்ற எல்லா ஒரு கெமிக்கல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மண்ணில் செய்த நம்ம நாட்டு இதில் பொருளில் செய்த ஒரு ஒரு விஷயமாக இருக்குது. அதனால வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தற்போது உள்ள காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் மற்றும் அலுமினிய பாத்திரங்களால் மண்பானையின் நன்மைகள் பற்றி பலருக்கு தெரிவதில்லை. இதனால் புது முயற்சியை மண்பாண்ட தொழிலாளர்கள் கையாண்டு வருகின்றனர். மண்பானையில் குழாய் வைத்து விற்பனை செய்வது, மண்ணால் சமையல் பாத்திரங்கள் செய்வது, வீட்டிற்கு அழகு பொருட்கள் செய்வது என்று அசத்தி வருகின்றனர் விற்பனையாளர்கள். குழம்பு சட்டி, சமையல் பாத்திரம், இப்போ கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பறவைங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, தண்ணி பறவை தண்ணி வைக்கிற பேர்ட் பாத்து, பறவைங்க கூடு கட்டுறதுக்கு மண் பானைங்க, நம்ம ஆளுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி பானைங்க, வாட்டர் ஜக்கு, வாட்டர் பாட்டிலு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்பானை மட்டுமே செய்யாத சமையல் பாத்திரங்க, தண்ணி பாட்டிலு, ஜக்கு, டம்ளரு எல்லாம் பழையபடிக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க ஜனங்கள். இது அவங்களுக்கே புரிஞ்சு வராங்க. இப்போ எதோ போயிட்டு நான்ஸ்டிக் அது இதுன்னு எல்லாத்தையும் இப்போ தூக்கி போட்டு மண்பானைக்கு வரணும், மண்பானையில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்றதுக்காக மறுபடியும் மண்பானைக்கு வரதால் நாங்கள் சுத்தமான களிமண்ணால் என்னென்ன எங்களால் தர முடியுமோ அது அத்தனையும் தரோம். கடந்த ஆண்டை விட தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. குளிர்சாதன பெட்டியில் வைத்து தண்ணீரை குடிப்பதை விட மண்பானைகளில் வைத்து தண்ணீரை குடிப்பதால் நமது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தற்போது புதிதாக இதில் குடிநீர் பாட்டில்களும் வருவதால் முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பதே சிறந்தது. பண்டைய காலங்களில் எல்லா வீடுகளிலும் மண்பானைகளில் குடிநீர் இருக்கும். ஆனால் தற்போது கிராமப்புறங்களில் கூட மண்பானைகளை பார்க்க முடிவதில்லை. இருந்தாலும் இன்றளவும் ஒரு சிலர் மண்பானை பாத்திரங்களில் சமையலை விரும்புகின்றனர். வெளிநாட்டவர்களுக்கு விற்பனையாகும் மண்பாண்டங்களின் எண்ணிக்கையை விட தமிழகத்தில் குறைவாக தான் விற்பனையாகிறது என்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். மேலும் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் உடல்நிலை ஆரோக்கியத்திற்கும் மண்பானையை அதிகம் விரும்ப வேண்டும் என்கின்றனர் அவர்கள். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரா நம்பிராஜன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.